ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி இணைய வார ஒலி இதழ் கத்தோலிக்க திரு அவையில் முதல் ஒலி இதழ் வருடம் 5 ஒலி இதழ் 44 30/10/2022 தலையங்கம் தலைப்பு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளலார். அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் நம் அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் நம் தமிழ்நாடு வழங்கிய வள்ளலார் பெருமான் அவர்கள் புனிதமான வாழ்வு வாழ மனிதர்கள் தவிர்க்க வேண்டிய 42 வகையான பாவங்கள் என்னென்ன என்பதை பட்டியலிட்டிருப்பதை உங்களுக்கு வழங்க விரும்புகின்றேன். இறைவனை அடைவதற்கும் சக மனிதர்களை நேசிப்பதற்கும் ஒவ்வொருவரும் புனிதர்களாக வாழ வேண்டியது மிக மிக முக்கியம் என்பதை அனைத்து இறை மனிதர்களும் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அனைத்து நாட்டிலும் இப்படிப்பட்ட புனித மாந்தர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள். அவர்களில் ஒருவர்தான் புனித வள்ளலார் அவர்கள். அவர் மனிதர்களை மட்டுமல்ல அனைத்து செடி கொடி பயிர்கள் அனைத்தையும் அன்பு செய்தார். தன்னை சுற்றி இருக்கின்ற அனைத்தும் நலமாய் இருப்பதையே அவர் விரும்பினார். ஏனென்றால் அனைத்தும் நலமாய் வளமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு அவற்றுக்கு தார்மீக உரிமையும் வரமும் உள்ளது என்பதை தன் வாழ்நாளின் படிப்பனையாக வெட்டி சென்றுள்ளார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் என்று அவர் சொன்ன வார்த்தைகளில் அவரின் வலி இன்று வரை மனிதர்களின் மனங்களை உலுக்கி வருகின்றது. ஒவ்வொருவரும் தனக்காக வாழ்வது இன்புற்றிருப்பது ஒரு வரம், இறைவனின் ஆசீர். ஆனால் யாருக்கும் எதற்கும் எதுவும் யாரும் இடைஞ்சலாகவோ தடையாகவோ வலிக்கும் அழிவுக்கும் காரணமாக இருக்கவே கூடாது. அது இறைவனின் விருப்பமல்ல, படைப்பின் நோக்கமும் அல்ல என்று வள்ளலார் பெருமான் அவர்கள் மனித குலத்திற்கு தருகின்றார். அதற்காக மனிதர்கள் தவிர்க்க வேண்டிய 42 பாவங்களை பட்டியலிட்டுள்ளார். அவற்றை தங்களின் பார்வைக்கு தர விரும்புகின்றேன். 1. நல்லவர் மனதை நடுங்க வைப்பது. 2. வலிய வழக்கிட்டு மானம் கிடைப்பது. 3. தானம் கொடுப்போரை தடுத்து நிற்பது. 4. சிநேகிதருள் கலகம் உண்டாக்குவது. 5. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்வது. 6. குடிமக்களிடம் வரி உயர்த்தி கொள்ளையடிப்பது. 7. ஏழைகள் வயிறு எரிய செய்வது. 8. தர்மம் பாராது தண்டிப்பது. 9. ஒருதலை சார்பாக வழக்குறைப்பது. 10. உயிரை கொலை செய்பவருக்கு உபகாரம் செய்வது. 11. களவு செய்பவருக்கு உளவுகள் சொல்வது. 12. பொருளை இச்சித்து பொய் சொல்வது. 13. ஆசை காட்டி மோசம் செய்வது. 14. பொது வழியை மூடி அடைப்பது. 15. வேலை வாங்கிக் கொண்டு கூலி குறைப்பது. 16. பசித்தோர் முகத்தை பாராமல் இருப்பது. 17. இறப்பவருக்கு பிச்சை இல்லை என்பது. 18. கோல் சொல்லி குடும்பத்தை குலைப்பது. 19. நற்றாற்றில் கை கழுவுவது. 20. கலங்கி ஒளிந்தவரை காட்டி கொடுப்பது. 21. கற்பிழந்தவரோடு கலந்துரைவது. 22. காவல் கொண்ட கன்னியை கற்பழிப்பது. 23. கணவன் வழி நிற்பவளை கற்பழிப்பது.
24 கருவை கலைப்பது, 25 குருவை வணங்க கூசி நிற்பது, 26 குருவின் காணிக்கை கொடுக்க மறுப்பது, 27 கற்றவர் தம்மிடம் கடுப்போடு நடப்பது, 28 பட்சியை கூண்டில் பதைக்க அடைப்பது, 29 கன்றுக்கு பாலூட்டாமல் கட்டி வைப்பது, 30 ஊன் சுவை உண்டு உடல் வளர்ப்பது, 31 கல்லும் நெல்லும் கலந்து விற்பது, 32 அன்புடையவருக்கு துன்பம் செய்வது, 33 குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்ப்பது, 34 வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழிப்பது, 35 பகை கொண்டு அயலவர் பயிர் அழிப்பது, 36 பொது மண்டபத்தை போய் இடிப்பது, 37 ஆலய கதவை அடைத்து வைப்பது, 38 இறையடியாரை சீர வைப்பது, 39 தவம் செய்வோரை தாழ்வு செய்வது, 40 சுத்த ஞானியரை தூஷணம் செய்வது, 41 தந்தை தாய் மொழியை தள்ளி வைப்பது, 42 தெய்வத்தை இகழ்ந்து செருக்கு அடைவது. இவைகளின் மூலம் வள்ளலார் அவர்கள் மனிதனுக்குள் இருக்கும் தீய எண்ணங்களும் அவற்றின் செயல்பாடுகளும் இறைவனுக்கு முரணானது, அவை காட்டும் பாதையில் நடப்போர் மற்றவருக்கு அழிவு சக்தியாகவும் தங்களுக்கே அழிவு சக்தியாகவும் மாறிவிடுவதை தவிர்ப்பதே இறைவனின் விருப்பம். அதுவே மனிதனுக்கான மீட்பு செயல். ஆகவே அவற்றை கடைபிடிப்பதே ஒருவருக்கு மாண்பையும் நல்வாழ்வையும் தரும் என்று கூறுகின்றார். அப்படிப்பட்டவர்களின் நல்லுரைகளை ஏற்போம், நல்வாழ்வடைவோம். ஞான ஒலி இணைய ஒலி இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பாஸ்கா கொண்டாட்டம் பற்றி சிந்திப்போம். யாவை ஆண்டவர் பார்வோனுக்கு எதிராகவும் எகிப்தியர்களுக்கு எதிராகவும் ஏவிய பெருந்துன்பங்களில் முக்கியமானதாக 10வது பெருந்துன்பம் வருகிறது. இந்த பெருந்துன்பத்தால் பாதிக்கப்படும் பார்வோன் உங்களை முற்றிலும் புகவிடுவதோடு இங்கிருந்து உங்களை துரத்தி விரட்டிவிடுவான். விடுதலை பயணம் பிரிவு 11 இறைச்சொற்றொடர் 1 என ஆண்டவர் கூறுகிறார். இந்த பெருந்துன்பத்தின் பயனாக இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு செல்லும் போது எகிப்தியரின் நல்லெண்ணத்தை பெற்றவர்களாக அவர்கள் அளிக்கின்ற பொன் வெள்ளி போன்ற பொருள்களுடன் செல்வார்கள். விடுதலை பயணம் பிரிவு 11 2-3 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். இந்த பெருந்துன்பம் ஏனைய பெருந்துன்பங்களை விட வித்தியாசமானது. முந்தைய பெருந்துன்பங்கள் வழியாக எகிப்தியர் யாரும் கொல்லப்படவில்லை. ஆனால் இந்த 10வது பெருந்துன்பம் எகிப்தியர்களின் தலைமக்களுக்கு இறப்பை கொண்டு வரும். இந்த பெருந்துன்பம் கடவுளின் தலையீட்டினால் ஏற்படுகிறது. கடவுளே முன்னின்று இதை செய்கிறார். யாவை ஆண்டவரின் தலைமகனான இஸ்ரேலை விடுதலை செய்ய மறுப்பதால் பார்வோன் மற்றும் எகிப்தியர்களின் தலைமகன்களை ஆண்டவர் கொல்கிறார். அவர்களை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பில்லாமல் செய்கிறார். எகிப்தியர்களின் தலைமக்களை கொல்வதற்கு அடிப்படை காரணம் பார்வோன்தான். யாவை ஆண்டவரின் தலைமகனாகிய இஸ்ரேலை விடுவிக்காததுதான் எகிப்தின் தலைமக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக உள்ளது. தலைமகன்களை கொல்லும் பெருந்துன்பம் திடீரென அறிமுகப்படுத்தப்படவில்லை. விடுதலை பயணம் பிரிவு 4 இறைச்சொற்றொடர் 23 யாவை ஆண்டவர் மோசே வழியாக பார்வோனுக்கு இவ்வாறு கூறியிருந்தார். நான் உனக்கு கூறிவிட்டேன், என்னை வழிவிடுமாறு என் மகனை போகவிடு. அவனை அனுப்ப நீ மறுத்துவிட்டால் நானே உன் மகனை உன் தலைப்பிள்ளையை வெட்டி வீழ்த்தப் போகிறேன் என்கிறார். 10வது பெருந்துன்பத்தோடு இணைந்ததாக பாஸ்கா விழா வருகிறது. விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பாஸ்கா விழா 2 விழாக்களின் கூட்டு விழா. அவை முறையே புளிப்பற்ற அப்ப விழா மற்றும் மேய்ப்பர்களின் வசந்தகால விழா.
புளிப்பற்ற அப்ப விழா வார்கோதுமை அறுவடைக்கு முன்னால் கொண்டாடப்பட்டது. இது 7 நாட்கள் கொண்டாடப்பட்டது. புளிப்பற்ற அப்ப விழாவில் முதல் நாளும் இறுதி நாளும் ஓய்வு நாட்களாக கடைபிடிக்கப்பட்டன. இந்த காலத்தில் முதல் முதலாக அறுவடை செய்யக்கூடிய வார்கோதுமை கதிர்கள் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்டன. மேலும் புதிதாக அறுவடை செய்த வார்கோதுமையிலிருந்து உருவாக்கப்பட்ட புளிப்பற்ற அப்பத்தை மக்கள் உண்டனர். புளிப்பு கடந்த காலத்தை குறிப்பதாக இருந்தது. புதிய வார்கோதுமையிலிருந்து உருவாக்கப்பட்ட அப்பம் புது வாழ்வை குறிப்பதாக இருந்தது. எனவே இந்த விழா ஒரு புதுப்பித்தல் விழாவாக கொண்டாடப்பட்டது. மேய்ப்பர்களின் வசந்த கால விழா குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கும் போது கொண்டாடப்பட்டது. மேய்ப்பர்கள் குளிர்காலத்தில் தங்கள் ஆடு மாடுகளுடன் பாலைவனங்களில் உள்ள மேய்ச்சல் நிலங்களில் தங்கியிருப்பர். குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கும் வேளையில் தங்கள் கால்நடைகளுடன் வீடு நோக்கியும் புதிய மேய்ச்சல் நிலம் நோக்கியும் பயணம் செய்வர். இந்த காலகட்டத்தில்தான் ஆடுகள் குட்டிகளை ஈன்றெடுக்கும். மேய்ப்பர்களின் வாழ்வில் இது ஒரு முக்கியமான நேரம். எனவே இந்த நேரத்தில் அவர்கள் ஒரு குடும்பமாக கூடி ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அதன் இரத்தத்தை தெளித்து தீய ஆவிகளிடமிருந்து தங்களையும் தங்கள் கால்நடைகளையும் வழியில் பாதுகாக்குமாறு வேண்டுவர். இந்த விழாவின் சிறப்பு கூறுகளை சிந்திக்கையில் இவ்விழா குருக்கள், தொழுகை மேடுகள் மற்றும் பலிபீடங்கள் இல்லாத காலத்தில் உருவானதாக தெரிகிறது. தனித்தனியாக கொண்டாடப்பட்ட இந்த 2 விழாக்களையும் ஒன்றாக இணைத்து அவற்றை புது வாழ்வின் அடையாளங்களாக, மீட்பின் அடையாளங்களாக, பாஸ்கா விழாவாக விடுதலை பயணம் நூல் ஆசிரியர் மாற்றியமைக்கிறார். விடுதலை பயணம் 12வது பிரிவு பாஸ்கா விழா பற்றிய ஒரு தெளிவான பார்வையை தருகிறது. இப்பிரிவில் 1 முதல் 14 வரை உள்ள இறை சொற்றொடர்களில் பாஸ்கா விழா எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்பது பற்றியும், 21 முதல் 28 வரை உள்ள இறை சொற்றொடர்களில் பாஸ்கா விழா கொண்டாட்டம் பற்றியும், 43 முதல் 51 வரை உள்ள இறை சொற்றொடர்களில் பாஸ்கா விழாவில் பங்கு பெறுவோர் பட்டியலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாஸ்கா விழா இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று புறப்படுவதை நினைவாக கொண்டு நடத்தப்பட்டதாக விடுதலை பயணம் நூல் சித்தரிக்கிறது. பாஸ்கா விழா எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்கான கூறுகளை பார்க்கும்போது மேய்ப்பர்களின் வசந்த கால விழாவுடன் கொண்டுள்ள தொடர்பு தெளிவாக தெரிகிறது. ஆட்டுக்குட்டி நெருப்பில் வைத்து வாட்டப்படுகிறது. பாலைவனப் பகுதிகளில் வேக வைப்பதற்கான பாத்திரங்கள் இல்லாத சூழலை இது வெளிப்படுத்துகிறது. ஆட்டுக்குட்டியின் எலும்புகள் முறிக்கப்படாததற்கும் இதுவே காரணமாக இருக்கலாம். மேலும் மேய்ப்பர்கள் பொதுவாக புளிப்பற்ற அப்பங்களையே உண்டார்கள். கசப்பு கீரைகள் பாலைவனப் பகுதிகளில் மேய்ப்பர்களுக்கு கிடைக்கும் கீரைகள். புளிப்பற்ற அப்பத்துடன் அதை அவர்கள் உண்பார்கள். மேய்ப்பர்களின் வாழ்வோடு இணைந்த இந்த சிறப்பு கூறுகள்தான் பாஸ்கா விழாவுடன் புளிப்பற்ற அப்ப விழா இணைவதற்கு காரணமாக இருந்தது என கூறலாம். விடுதலை பயண சூழலில் அவசரம் புளிப்பற்ற அப்பத்தை உண்பதற்கு காரணமாக இருந்தாலும், மேற்கூறிய வாழ்வியல் சூழ்நிலைகள்தான் பாஸ்கா விழாவும் புளிப்பற்ற அப்ப விழாவும் இணைவதற்கு காரணமாக இருந்தன என்பதில் சந்தேகமில்லை. பிற்காலத்தில் இஸ்ரேல் இதற்கு இன்னும் ஆழமான அர்த்தத்தை கொடுத்தது. அதாவது, இஸ்ரேல் மக்களினம் அடிமைத்தன தடைகளை அறுத்தறிந்து கடவுளின் மக்களாக, விடுதலை பெற்ற மக்களாக வாழ்வதற்கும் அது அடையாளமாக இருந்தது. பாஸ்கா உணவை இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள் என ஆண்டவர் பணிக்கிறார். இந்த தோற்றம் மேய்ப்பர்கள் உண்பதை நம் கண்முன் கொண்டு வருகிறது. இன்னும் பாஸ்கா விழாவில் இரத்த வழிபாடு முக்கியமானதொன்றாக காணப்படுகிறது. கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூசப்படுகின்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தம் மேய்ப்பர்களின் குடும்ப உறுப்பினர்களையும் புதிதாக பிறக்கின்ற ஆட்டுக்குட்டிகளையும் தீய ஆவிகள் நெருங்காமல் தடுத்து காப்பாற்றுவதற்கான கருவியாக பயன்படுகிறது. இவ்வாறு இரத்தம் மனிதர்களையும் விலங்குகளையும் சாவிலிருந்து காப்பாற்றும் அடையாளமாக உள்ளது. பாஸ்கா விழா பதிவில் இரத்தத்தின் மீட்பளிக்கும் இந்த கூறு அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுருங்க கூறினால், இந்த இரத்த வழிபாடுதான் 10வது பெருந்துன்பத்திற்கும் பாஸ்கா விழாவிற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை இரத்த வழிபாடு கொடுக்கிறது.
இஸ்ரேல் மக்கள் விடுதலை செய்யப்பட்ட அந்த இரவில் இஸ்ரேல் மக்களின் வீடுகளில் பூசப்பட்டிருந்த இரத்தத்தை கண்டு கடவுளின் தூதர் கடந்து செல்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு எந்த தீங்கும் நேராத வண்ணம் காக்கிறார். அதற்கு மாறாக இஸ்ரேல் மக்களை அடக்கி ஒடுக்கி அடிமைகளாக வாழச் செய்த எகிப்தியர்களின் தலைமகன்கள் கொல்லப்படுகிறார்கள். விடுதலை பயணம் பிரிவு 12:29-32 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். மீட்பளிக்கும் வல்லமை கொண்ட ஆற்றின் இரத்தம் இஸ்ரேலின் எதிர்கால வாழ்வை உறுதி செய்கிறது. ஏனெனில் அவர்களுடைய தலைமகன்கள் அனைவரும் அந்த இரத்தத்தினால் வாங்கப்பட்டிருக்கிறார்கள். பாஸ்கா விழா ஒரு வாழ்வு உயிர்ப்பு வழிபாடு. இந்த பாஸ்கா ஆடு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவும் உள்ளது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் அனைவரும் மீட்கப்பட்டுள்ளோம். யாவே ஆண்டவரின் கட்டளைக்கேற்ப இஸ்ரேல் மக்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். அடக்கி ஒடுக்கப்பட்டவர்களாக அடிமைத்தனத்தில் வாழ்ந்த அவர்கள் கடவுளின் கைகளில் தங்களை ஒப்படைத்துவிட்டு பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். அன்றிரவே ஆண்டவரின் தூதர் எகிப்தியரின் தலைமக்களை கொன்றொழித்தார். நள்ளிரவில் அரசனாக இருந்த பார்வோனின் தலைமகன் தொடங்கி சிறையில் கிடந்த கைதியின் தலைமகன் வரை எகிப்து நாட்டின் எல்லா ஆண்பால் தலைப்பிறப்பையும் மற்றும் விலங்குகளின் அனைத்து ஆண்பால் தலையீட்டுகளையும் ஆண்டவர் சாகடித்தார் என ஆசிரியர் பதிவு செய்கிறார். ஒரு குடும்பத்தில் உள்ள தலைமகன் அந்த குடும்பத்தின் எதிர்கால வாழ்வுக்கு நம்பிக்கையாக உள்ளான். யாவே கடவுளுக்கும் எகிப்தியர்களின் கடவுளுக்குமான இறுதிப் போராட்ட நேரத்தில் உறுதியான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். கடவுளின் மக்களான இஸ்ரேல் மக்கள் ஒருபுறம், கடவுளின் எதிரியான பார்வோனின் மக்கள் மறுபுறம். யாவே கடவுளின் தலைமகனான இஸ்ரேலா அல்லது எகிப்தின் தலைமகன்களா? பார்வோன் மன்னனின் அகங்காரமும் குருட்டுத்தனமும் இஸ்ரேல் மக்களுக்கு அவன் செய்ய நினைத்ததை அவனுடைய மக்கள் முயல் விழச் செய்கிறது. யாவே ஆண்டவரின் தலைமகனான இஸ்ரேலை அழிக்க நினைத்தவன், ஆண்டவரின் திட்டத்தை முறியடிக்க முயன்றவன் இப்போது அவனுடைய திட்டங்களாலேயே அழிந்து போகிறான். அவன் விதைத்ததை இப்போது அவனே அறுவடை செய்கிறான். எகிப்தியர்களின் தலைமகன்களின் அழிவால் எகிப்து நாடே அழிவுக்குள்ளாகிறது. எகிப்தியரின் தலைமகன்கள் சாகடிக்கப்பட்ட வேளையில் இஸ்ரேல் மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அவர்கள் நடுவில் எந்த இழப்பும் இல்லை. இந்த பெருந்துன்பம் பார்வோனிடமும் எகிப்தியர்களிடமும் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இஸ்ரேல் மக்கள் தங்களை விட்டு போய்விட்டால் நல்லது என்ற மனநிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். எனவே அந்த நள்ளிரவிலேயே பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, நீங்களும் இஸ்ரேல் மக்களும் எழுந்து என் மக்களிடமிருந்து வெளியேறிச் செல்லுங்கள். போங்கள், நீங்கள் சொன்னபடியே ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் கேட்டபடியே உங்கள் ஆட்டு மந்தையையும் உங்கள் மாட்டு மந்தையையும் கூட்டிக் கொண்டு செல்லுங்கள். போய்விடுங்கள், எனக்கும் ஆசி கூறுங்கள் என அவசரப்படுத்துகிறான். எகிப்து நாட்டு மக்களும் நாட்டிலிருந்து விரைவில் போய்விடுமாறு இஸ்ரேல் மக்களை அவசரப்படுத்துகின்றனர். இஸ்ரேல் மக்களும் விரைவாக வெளியேறுகின்றனர். வழிப்பயணத்திற்கென தங்களிடமிருந்த உணவு வகைகளையும் எடுத்துக்கொண்டு எகிப்தியர்களிடமிருந்து கேட்டு வாங்கிய பொன் வெள்ளி ஆபரணங்களுடனும் விரைவாக வெளியேறுகின்றனர். இஸ்ரேல் மக்களுடன் பல இன பெருந்திரளும் ஆட்டுமந்தை மாட்டுமந்தை என்ற பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன என ஆசிரியர் பதிவு செய்கிறார். இதை பார்க்கும்போது எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்த பலரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இஸ்ரேல் மக்களுடன் இணைந்து வெளியேறுகின்றனர் என புரிந்து கொள்ள முடிகிறது. பாஸ்கா நினைவு வழிபாடு நன்றியறிதலோடு முடிவடைகிறது. இந்த இரவு எல்லா காலத்திற்கும் மக்கள் நன்றி உணர்வோடு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு இரவு. ஏனெனில் இந்த இரவில் கடவுள் தன் மக்களை விழித்திருந்து பாதுகாத்தார். எகிப்திலிருந்து திரும்புவதிலும் செங்கடலை கடப்பதிலும் கடவுள் செய்த செயல்கள்தான் இஸ்ரேல் மக்களினத்தின் அடிப்படையான ஆதாரமான சாசனமாகும். இஸ்ரேலின் நம்பிக்கை பிரமாணத்தின் முதன்மையான கூறுமாகும். இப்பகுதியில் வருகின்ற காலங்களில் கொண்டாடப்படுகின்ற பாஸ்கா விழாவிற்கான சில விதிகளும் கொடுக்கப்படுகின்றன. பண்டைய இஸ்ரேல் குடும்பங்கள் பிற இனத்தவரையும் உறுப்பினர்களாக கொண்டிருக்கும். செல்வம் மிகுந்த குடும்பங்களில் அடிமைகள் மற்றும் பணியாளர்கள் பலர் இருப்பர். இவர்களில் பெரும்பாலோர் பிற இனத்தவராயிருப்பர். எனவே
பாஸ்கா உணவை அந்நிய மக்கள் எவரும் உண்ணலாகாது என்ற கட்டளை கொடுக்கப்படுகிறது. அதேவேளையில் இஸ்ரேல் மக்களோடு அந்நியர்களும் விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளும் விருத்த சேதனம் செய்தால் பாஸ்கா உணவை உண்ணலாம். இஸ்ரேல் மக்களின் விடுதலையை நினைவு கூறுவதற்காக கொண்டாடப்பட்ட இந்த பாஸ்கா விழா மனிதர்கள் விடுதலை பெற்றவர்களாக வாழ வேண்டியதன் அவசியத்தை கூறுவதாகவும் உள்ளது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 1 துவங்கி 10 முடிய. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்கொண்டிருந்தார். அங்கே சக்கே என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும், இன்று நான் உமது வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவர் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகமானது நம்முடைய கண்களை திறக்கின்ற ஒரு வாசகமாக அமைந்திருக்கிறது. இந்த சக்கேயு என்கிற மனிதரை பார்க்கிற பொழுது அவர் தொழிலிலே உச்சகட்டத்தை அடைந்தார். அவரை விட மிக பெரியவர் எவரும் இல்லை என்கின்ற நிலை. ஆனால் அவர் வாழ்ந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களால் அதிகமாக வெறுக்கப்பட்டவராகவும் அவர் இருந்தார். இந்த 2 சூழ்நிலையிலையுமே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சக்கேயு நமக்கு 3 விதமான காரியங்களை எடுத்து சொல்கிறார். முதலாவது, அவர் ஒரு பணக்காரர், ஆனால் சந்தோஷமாக இல்லை. காரணம், தனிமை அவரை வாட்டுகிறது. வரி தண்டுபவர்கள் கூட அவரோடு வரவில்லை என்று சொன்னால் அவர்களாலும் கூட ஒதுக்கப்பட்டவராக அவர் இருந்திருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகமானது சுட்டிக்காட்டுகிறது. இயேசு வரி தண்டுபவர்களை அழைக்கிறார், பாவிகளோடு அவர் சேர்ந்து உண்ணுகிறார் என்பதை அறிந்து அவரை காண விரும்புகிறார். எனவேதான் அவர் மற்றவர்களால் வெறுக்கப்படுகிறார் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. எல்லா மனிதர்கள் அவரை வெறுத்தாலும் கடவுள் அவரை அன்பு செய்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. இங்கே இயேசு அவருக்கு கடவுளுடைய
அன்பை சுட்டி காட்டி, இதோ கடவுள் உன்னை அன்பு செய்கிறார், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பதை வெளிப்படுத்தினார். ஆகவேதான் இந்த பணக்காரன் சந்தோஷமாக இல்லை, யாரும் அன்பு செய்ய இல்லை. ஆகவே நம்மிடம் எது இருக்கிறது எது இல்லை என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்வு அமைவதில்லை, மாறாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்வு அமைகிறது. நாம் சந்தோஷமாக இருக்க எல்லோரும் நம்மை அன்பு செய்ய வேண்டும், கடவுளும் நம்மை அன்பு செய்ய வேண்டும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. இரண்டாவதாக, பார்க்க வேண்டும் என்று அவர் நினைத்தார், ஆனால் அந்த நினைப்பை எதுவும் தடை செய்யவில்லை. அவர் குள்ளமாக இருந்தார் என்பது நமக்கு தெரியும். மக்களால் அவர் தள்ளிவிடப்பட்டிருக்க வேண்டும், அந்த பக்கம் போ, நீ ஏன் இங்கு வருகிறாய் என்று சொல்லி ஏதாவது அவரை அடக்கி வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் எல்லாவற்றையும் மீறி அந்த மரத்தின் மீது ஏறுகிறார். தன்னால் இயலாது என்று தெரிந்தும் அந்த காரியத்தை செய்து எப்படியோ அவர் மேலே ஏறி அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக, அந்த சுலபமாக செய்ய முடியாது என்று தெரிந்தும் அதை தைரியமாக செய்து கடவுளை அவர் பார்க்கிறார், இறைமகனும் அவரை உற்று நோக்குகிறார். ஆக நாம் இந்த உலகிலே நாம் கடவுளுக்கு கடவுளுடைய காரியங்களை செய்ய தடைக்கற்கள் எது வந்தாலும் அந்த தடைக்கற்களை மீறி நாம் கடவுளை பார்க்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும் என்பதை இவர் சுட்டிக்காட்டுகிறார். ஆகவே அந்த தடைக்கற்களை உடைத்தெறிகிற எளிதில்லை என்கின்ற அந்த வார்த்தையே நம் வாயில் வரக்கூடாது என்பதை இங்கே இவர் சுட்டிக்காட்டுகிறார். மூன்றாவதாக, நான் மாறிவிட்டேன் என்பதை எல்லோருக்கும் இவர் சுட்டிக்காட்டுகிறார். இவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. ஒருவர் யாரிடமாவிருந்து திருடிவிட்டால் அதை 4 மடங்காக திருப்பி கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர் திருடியது அவர் கையில் இருக்கிறது என்று சொன்னால் அதை 2 மடங்காக அவர் திருப்பி கொடுக்க வேண்டும். திருடிய ஆடோ மாடோ அவர் கையில் இருந்தால் அதை 2 மடங்காக திருப்பி கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, அவரே முன்வந்து தான் திருடியதை கொடுக்க வேண்டும் என்று முன் வந்தால் என்ன திருடினாரோ எதை அபகரித்தாரோ அதை மட்டும் கொடுத்தால் போதும், அதற்கு அதிகமாக கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் இங்கே சக்கேயு அனைத்தையுமே சேர்த்து அவர் ஒரே வார்த்தைக்குள்ளாக அதை முடித்து விடுகிறார். ஆக அவருடைய அந்த மன மாற்றத்தை எல்லோர் முன்பாக எடுத்து கூறுகிறார். நாம் மனம் மாறியிருக்கிறோம் என்பதை நாம் எப்படி வெளிக்காட்ட வேண்டும் என்பதை இங்கே சக்கேயு நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். ஆக நாம் தவறான இடத்தில் இருப்பவர் என்று சொன்னால் அந்த தவறான இடத்தை மாற்றிக்கொண்டு அதனுடைய இடத்திற்கு நாம் வர வேண்டும், நமக்குரிய இடத்திற்கு நாம் வர வேண்டும். நமக்குரிய இடம் என்ன? கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிற இறை இல்லத்தினுடைய வீடு. அந்த இறை இல்லத்திற்கு, ஜப வீட்டிற்கு நாம் திரும்பி வருகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆகவே சக்கேயு நம்முடைய வாழ்க்கைக்குரியதை எடுத்து காட்டியிருக்கிறார். இதை பின்பற்றி நாம் கடவுளுக்கு உரியவராக, கடவுளை தேடி வருகின்றவராக வாழ தேவையான அருளை கேட்டு இப்பழியிலே மன்றாடுவோம். ஆமென். பொது காலத்தின் 31 ஞாயிறு. முதல் வாசகம், சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 22 மற்றும் 12:2 வரை. இரண்டாம் வாசகம், புனித பவுல் தெசலோனியருக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 மற்றும் 2:2 வரை. நற்செய்தி வாசகம், புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வசனங்கள் 1-10 வரை. திருப்பலி முன்னுரை. அனைத்து தீமைகளிலிருந்து விடுபடவும் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு வாழவும் வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பொது காலத்தின் 31 ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். பாவ மன்னிப்பு என்பது கடவுளால் அருளப்படும் ஒரு மாபெரும் கொடை என்ற கருத்தையும்,
நாம் இறைவனை தேடினால் இறைவனும் நம்மை தேடி வருவார் என்ற நம்பிக்கையையும் இன்றைய திருவழிபாடு மையப்படுத்துகிறது. சக்கேயு என்ற பெயருக்கு தூயவன், நேர்மையாளன் என்று பொருள். ஆனால் அவன் இயேசுவை காணும் வரை தன் பெயருக்கு ஏற்ற வாழ்வு வாழவில்லை. கடவுளின் ஒரு பார்வை, ஓர் அழைப்பு அவனது வாழ்வையே தலைகீழாக புரட்டி போடுகிறது. புது மனிதனாக அவன் அவதாரம் எடுக்கிறான். அவனிடமிருந்த பணப்பற்று இறைப்பற்றாக மாறுகிறது. அவனது மனதில் சுயநலம் அஸ்தமனமாகி பொதுநலம் உதயமாகுகிறது. இயேசு நம் இல்லத்திற்கு வர தயாராக இருக்கிறார். மனம் திருந்திய சக்கேயுவை போல் அவரை நம் இல்லத்திற்கு அழைத்து செல்ல நாம் தயாரா என்ற கேள்வியை முன் எழுப்பி நம்மை சிந்திக்க அழைக்கிறது இன்றைய திருப்பலி. இருளின் இன்று இறைவனது வியத்தகு ஒளியின் கீழ் வாழும் புனித குலமாக, இறை சமூகமாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கின்றார் என்ற சிந்தனையோடு இத்திருப்பலியில் பங்கு பெறுவோம். முதல் வாசகம், சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 22 மற்றும் 12:2 வரை. முதல் வாசக முன்னுரை. இறைவன் திறந்த மனம் உடையவராகவும் அனைவரையும் அன்பு செய்யக்கூடியவராகவும் இருக்கின்றார் என்பதை எடுத்துரைக்கும் சாலமோனின் ஞானம் இன்றைய முதல் வாசகமாக அருளப்பட்டுள்ளது. இறைவன் எல்லா மக்கள் மீதும் இரக்கம் காட்டுகிறார். அவர்கள் மனம் திருந்த வேண்டும் என்பதற்காக அவர்களது குற்றங்களை பெரிதுபடுத்துவதில்லை என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம், புனித பவுல் தெசலோனியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 மற்றும் 2:2 வரை. இரண்டாம் வாசக முன்னுரை. உலகில் வாழும் ஒவ்வொருவரும் தங்களின் அழைப்புக்கு ஏற்ற முறையில் வாழ்ந்து விசுவாச செயல்கள் புரிந்து இறுதி பரிசை ஆண்டவரிடமிருந்து பெற வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றது இன்றைய இரண்டாம் வாசகம். ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக நம்மை தயாரிக்க அழைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். நம்பிக்கை மன்றாட்டுகள். மத்தேயு சமாரிய பெண் சக்கேயு போன்றோரை தேடி சென்று அவர்கள் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்திய அன்பின் இறைவா, எம்மை வழிநடத்தும் உம் திருச்சபையின் தலைவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் தன்முனைப்பு தன்னார்வம் உடையவராய் மாற்றங்கள் தாமாகவே விளையும் என்று காத்துக்கொண்டிராமல் தாங்களாகவே மாற்றங்களை உருவாக்கும் ஆற்றல் கொண்டோராய் வாழ அவர்களுக்கு அருள் தர வேண்டுமாய் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோர் மீதும் இரக்கம் கொள்கின்ற இறைவா, நாங்கள் உம்மை விட்டு விலகி உமக்கு அந்நியராய் வாழ்ந்தாலும் நீர் எம்மை நெருங்கி வந்து ஆட்கொண்டு ஆசீர் வழங்க காத்திருக்கிறீர். எம் உள்ளத்திலும் எம் இல்லத்திலும் தங்க வேண்டுமென்று அன்றாடம் அழைப்பு விடுக்கின்றீர். உம் அழைப்பினை ஆர்வமுடன் ஏற்று உமக்காக எம் இதய வாசலையும் இல்ல வாசலையும் அகலத் திறந்து வைத்து உம்மை மகிழ்வுடன் வரவேற்று நீர் எம்முடன் நிரந்தரமாக தங்கி வாழ எங்களை நாங்களே தகுதி உள்ளவர்களாக மாற்றி உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த அவனியில் வாழும் அனைத்து உயிர்கள் மீதும் அன்பையும் பொழிகின்ற இறைவா, இயற்கை பேரிடர்கள் எம்மை தாக்காமல் எம்மை காத்திருளும். இயற்கை பேரிடர்களால் பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதிகளில் வாழும் மக்கள் இடர் நீங்கி வேதனை விலகி இயல்பு நிலைக்கு திரும்ப அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலக உயிர்கள் அனைத்தினும் மீதும் அன்பு கூறுகின்ற இறைவா, இந்த மழைக்காலத்தில் தொற்று நோய்கள் உருவாகாமலும் தொற்று நோய்கள் பரவாமலும் எம்மை காத்திருளும். தொற்று நோய்களால் பாதிப்புக்கு உள்ளாகி துன்புறும் மக்கள்
நோய் நீங்கி நலம் பெறவும், தொற்று நோய்கள் உருவாகாத சுகாதார சூழ்நிலை அமைந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏச்சியே கிருட்டின பிள்ளை இயற்றிய ரட்சணிய மனோகரம். நீசனே நிதயத்துளனே மாசில்லா விசுவாசமும் நேசமுந்தின நீடவே இயேசுவே அருளியவையே. இயேசுபிரானே மனம் கீழ்மை குணம் உடையது, தீயவற்றை நினைக்கும் தன்மை உடையது. அதனால் சிறிது குற்றமும் இல்லாத தன் நம்பிக்கையையும் அன்பும் பெருகுமாறு நீவீர்தான் என்னை உம் மேன்மையான அருளை தந்து காக்க வேண்டும். புனிதர் அனைவர் பெருவிழா. முதல் வாசகம் திருவெளிபாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 2-4 மற்றும் 9-14 வரை. இரண்டாம் வாசகம் யோவானுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1-3 வரை. நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1-12 வரை. திருப்பலி முன்னுரை. கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுபவரும் கடவுளின் மக்களாகவே வாழ்பவர்களுமான அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் புனிதர் அனைவர் பெருவிழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாழும்போது இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்ந்து, எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தில் உறுதியுடன் நிலைத்து நின்று, உலக மக்கள் யாவரும் நிலைவாழ்வை பெற சமரசமின்றி உழைத்து இம்மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்று விண்ணக வாழ்வை சுவைத்துக் கொண்டிருக்கும் புனிதர்களின் பெருவிழாவினை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். தனக்காகவும் பிறருக்காகவும் வாழ்கிறவன் மனிதன், பிறருக்காகவும் கடவுளுக்காகவும் வாழ்கிறவன் புனிதன். அடுத்தவரின் மாட்டத்தை போக்க இன்று இயன்றதை செய்பவன் மனிதன், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடுபவன் புனிதன், தவறுகளை திரும்ப திரும்ப செய்ய துணிந்தவன் மனிதன், தவறுகளை உணர்ந்து திருந்தி வீழ்ந்தாலும் மீண்டும் எழுபவன் புனிதன். அத்தகைய புனிதர்கள் விழாவினை கொண்டாடி மகிழ, அவர்களது பரிந்துரையால் நிலை வாழ்வை பெற மனிதர்களாக வாழும் நாம் ஒவ்வொருவரும் புனிதர்களாக மாற திரு அவை நம்மை அழைத்துள்ளது. ஒவ்வொரு புனிதரும் தங்கள் வாழ்வால் கடவுளோடு கொண்ட நெருங்கிய உறவால் எத்தகைய சூழ்நிலையிலும் கடவுளின் திட்டத்தை செயல்படுத்தியதால் அவர்கள் இம்மண்ணுலகில் மறைந்தாலும் விண்ணுலகில் கடவுளை முகமுகமாய் தரிசிக்கும் வரத்தை பெற்று நமக்கும் கடவுளுக்கும் பாலமாக விளங்குகிறார்கள். நமது தேவைகளையும் விண்ணப்பங்களையும் கடவுளின் கவனத்திற்கு கொண்டு சென்று நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். புனிதர்கள் விழாவை கொண்டாடும் நாம் அப்புனிதர்களைப் போல தூய்மை மிகுந்த வாழ்க்கை வாழ, விசுவாசத்தில் உறுதியுடன் நிலைத்து வாழ, சாட்சிய வாழ்வு வாழ இத்திருப்பலி வழியாக இறையருளை வேண்டுவோம். நமது விண்ணப்பங்களை கடவுளிடம் பரிந்துரைக்க புனிதர்களை மன்றாடுவோம். முதல் வாசகம் திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 2-4 மற்றும் 9-14 வரை. முதல் வாசக முன்னுரை. இம்மண்ணில் வாழும்போது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து அதற்கு விண்ணக கொடையை பரிசாக பெற்ற புனிதர் கூட்டத்தை தம் காட்சியில் கண்டு மகிழ்ந்ததை திருத்தூதர் யோவான் விவரிப்பது இன்றைய முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணகத்திற்கு உரியவர்களான நாம் அனைவரும் புனித வாழ்வு வாழ வேண்டும் என அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம் புனித சின்னப்பர் யோவானுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள்
1-3. இரண்டாம் வாசக முன்னுரை. ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பமும் இறை குடும்பத்தின் அங்கம் என்ற மேன்மையை இன்றைய இரண்டாம் வாசகம் எடுத்துரைக்கிறது. திருமுழுக்கின் வழியாக தெய்வீக வாழ்வை பெற்று புனிதராக வாழ அழைக்கப்பட்ட நாம் அப்புனிதர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடப்போம் என்ற உறுதியுடன் இவ்வாசகத்தை கேட்போம். நம்பிக்கை மன்றாட்டுகள். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்புமிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் என்று மொழிந்த இறைவா, விசுவாசத்தில் நிலைத்து நின்று லட்சிய வாழ்வு வாழ்ந்து கிறிஸ்துவ வாழ்வின் மேன்மையை இம்மேதினைக்கு எடுத்துக்காட்டி அரும்பணி ஆற்றி வருகின்ற உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பொதுநிலையினர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் உமது திருச்சட்டத்திற்கு அமைந்து உமது கட்டளைகளை அனுசரித்து தம் கடமைகளை கருத்துடன் நிறைவேற்றிட வரமருள வேண்டுமென்று அனைத்து புனிதர்கள் வழியாக இறைவா உமை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, திருமுழுக்கின் வழியாக நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்ற முத்திரையிடப்பட்ட நாங்கள் அந்த முத்திரை அழியாது குலையாது உமக்கேற்ற மக்களாக நல்வாழ்வு வாழ்ந்து மகிழ்ந்து அம்மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் மகிழ்ச்சியின் திருத்தூதர்களாய் வாழ வரமருள வேண்டுமென்று அனைத்து புனிதர்கள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனிதர்களின் பேரின்பமே இறைவா, நாங்கள் தங்கள் வாழ்வில் உம்மை மாட்சிமைப்படுத்தி இன்று உம்மோடு வாழும் பேறு பெற்ற அனைத்து புனிதர்களுக்காகவும் அவர்களுக்கு நீர் அளித்த மாட்சியின் மணிமுடிக்காகவும் உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையாகிய நீர் தூயவராய் இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நாங்களும் வாழ்ந்து அதன் வழி புனிதர்களாக மாற அருள் புரிய வேண்டுமென்று அனைத்து புனிதர்கள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். துயர்த்துடைக்கும் தூயவரே இறைவா, மக்களின் துயர்த்துடைக்க உமது கரங்களாக செயல்பட்டவர்கள் உம் புனிதர்கள். உம் திருமகன் இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்ததால்தான் அவரது மகிமையிலும் பங்கெடுக்க முடியும் என தங்களது வாழ்வில் வாழ்ந்து காட்டியவர்கள் உம் புனிதர்கள். நாங்களும் எங்களை சுற்றியுள்ள எளியோரின் கண்ணீரை துடைத்து உம்மை மகிமைப்படுத்திட அருள் புரிய வேண்டுமென்று அனைத்து புனிதர்கள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏச்சே கிருட்டின பிள்ளையின் பிரச்சினைய மனோகரம். அன்னையும் மெனதப்பனும் உன்னையன்றி இல்லை உண்மையே, பின்னை என பிணக்குக்கான் என்னை ரட்சி சர்வேசனே. இறைவா, உலகப் பொருட்களில் எல்லாம் நிறைந்திருப்பவரே, எனக்கு தாயும் தந்தையும் நீவீர்தான். உம்மையே நான் எல்லாமும் என நினைத்து அடைக்கலமாக அடைந்தேன். நீவீர்தான் என்னை காத்தருள வேண்டும். இறந்த நம்பிக்கையாளர்களின் நினைவேந்தல். முதல் வாசகம் சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1-19. இரண்டாம் வாசகம் புனித பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 3-9. நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 37-40. திருப்பலி முன்னுரை. அரிதால் நடுவே தீப்பொறி போல் பறந்து சுடர்விட்டுக் கொண்டிருக்கின்ற இறந்த நம்பிக்கையாளர்களின் நினைவேந்தல் திருப்பலியில் பங்கெடுக்க வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். தென்பொதிகை சந்தனமாய் நம் நெஞ்சில் இனிக்கும் தேன் துளியாய் நம் வாழ்வின் கண்மணியாய் காலத்தின் பரிசாய் நாம் கண்டு கண்டு மகிழ்ந்த கடலாய்
வாழ்ந்தவர்கள் இறந்தாலும் இறந்த பிறகும் அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துகிறது இன்றைய நாள். மனிதனே, நீ மண்ணாயிருக்கின்றாய், திரும்பவும் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற திருமறை தத்துவத்தையும், என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்ற விசுவாச உண்மையையும் இன்றைய நாள் நம் நெஞ்சங்களில் விதைக்கிறது. மனிதன் காற்றில் ஏறி விண்ணை சாடினான், கடல் அலைகள் மீது சாகசம் செய்தான், மண்ணின் மீது மகத்தான சாதனைகளை புரிந்தான். ஆனால் மரணத்தை வெல்லும் மார்க்கத்தை மட்டும் அவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. மனித குலத்திற்கு மரணம் மட்டும் இல்லாமல் போனால் வாழ்க்கை வண்ணங்கள் இல்லாத வானவில்லாகிவிடும். மரணம் ஆராதனைக்குரியது, வாழ்க்கையை சரியான வழியில் அதுதான் செலுத்துகிறது, நம் வாழ்க்கையை அதுதான் செதுக்குகிறது. உலகில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ஒவ்வொரு பிறப்புக்கும் பின்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. கடமைகளை முடித்த ஒவ்வொரு ஜீவனும் மரணத்தை தன் மடியில் ஏந்திக் கொள்கிறது. இறந்தோர் இறைவனில் இளைப்பாறுதல் பெற இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு விசுவாசியும் தம் ஜபத்தால் தவத்தால் உதவி செய்ய முடியும் என்பது திருச்சபையின் போதனை. இதுவே இன்றைய விழாவின் நோக்கம். மரித்த விசுவாசிகள் முடிவில்லா இழைப்பாற்றியை அடைந்திட அவர்கள் நம்மை படைத்தவரும் மீட்பவருமான கடவுளை முகமுகமாய் கண்டு மகிழும் பாக்கியத்தை பெற அவர்கள் ஆவலோடு விரும்பி காத்திருக்கிற பாவ பொறுத்தலையும் ஆன்ம அமைதியையும் பெற்றிட இத்திருப்பலி வழியாக இறையருளை வேண்டுவோம். முதல் வாசகம் சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1-19 வரை. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் நீதிமான்களின் அகால மரணத்தை பற்றியும் ஆண்டவர் அவர்களுக்கு அளிக்கும் மீட்பு பற்றியும் எடுத்துரைக்கிறது. இறந்தவர்களின் வாழ்வு அழிவதில்லை, அவர்கள் கடவுள் திருமுன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம், அதிகாரம் 6, இறை வசனங்கள் 3-9 வரை. இரண்டாம் வாசக முன்னுரை தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. அந்த அன்பை பெற்றுள்ள நாம் ஒருபோதும் ஏமாற்றம் தராத எதிர்நோக்கையும் கொண்டுள்ளோம். கடவுள் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர் என்னும் உறுதி நமக்கு இருப்பதால் நாம் எதை கண்டும் அஞ்ச வேண்டியதில்லை என்று புனித பவுலடியார் இன்றைய இரண்டாம் வாசகம் வழியே எடுத்துரைப்பதை கவனமுடன் கேட்போம். அகில உலக திருச்சபையின் செய்திகள் வழங்குவது VPR கோவை. வத்திக்கான் பெருநகரத்தில் இந்த 2022 வருடத்திற்கான கிறிஸ்துமஸ் இசைப்போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமது திருத்தந்தை பேசும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது நமது பூமியில் நடைபெற்ற ஓர் அதிசய நிகழ்வு, கடவுள் மனிதனான ஓர் உன்னதமான நிகழ்வு. இந்த நிகழ்வின் உண்மையான ஆழமான மகிமையினை நாம் புரியும் போது நமது கலைகளில் இசையில் அதன் வெளிப்பாடானது மேன்மை பொருந்தியதாயிருக்கும். அப்பேற்பட்ட நமது திறமைகளை இந்த உலகத்தின் அமைதிக்காகவும் மலர்ச்சிக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார். இந்த 2022 வருடத்திற்கான உலக உணவு தினத்தில் தனது செய்தியில் நம் பாப்பரசர் கூறும் பொழுது, போர்களினால் பிழவுண்டு காணும் இவ்வுலகில் சகோதரத்துவம் மிகவும் ஒரு கிட்டா கனியாகிவிட்டது. உண்மையான சகோதரத்துவம் நம்மில் மிளிரும் போது இவ்வுலக மாந்தர் எல்லோரும் ஓர் குடும்பத்தின் உறுப்பினரே என்ற மனப்பான்மை மலரும்.
இது இவ்வுலகத்தின் உணவு பிரச்சனையை தீர்க்க வழிவகுக்கும் என்றார். கேரள மாநிலத்தில் உள்ள எர்ணாகுளம் அங்கம்மாளி அதிமேற்றராசனத்தின் சீரோ மலபார் திருச்சபையில் புதியதாய் நியமிக்கப்பட்ட அதிமேற்றாரியார் மிகவும் வணக்கத்திற்குரிய ஆண்ட்ரூ தலகாத் அவர்கள் அச்சபையில் தற்போது நடைமுறையில் உள்ள மக்களை பார்த்து குருவானவர் பூசை வைத்துக் கொண்டிருக்கும் முறையினை மாற்றி பண்டைய காலத்தில் பீடத்தினை நோக்கி திருப்பலி நிறைவேற்றும் பழைய முறையினை நடைமுறைப்படுத்த தன்னிச்சையாக ஆணையிட்டது அச்சபையில் உள்ள கிறிஸ்தவ மக்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. எனவே இப்பேராயரை மாற்றும்படி அங்குள்ள குருக்களும் திருச்சபையோரும் ஒன்று கூடி பெரும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். வியட்நாம் நாட்டில் ஏற்பட்ட பெரும் வெள்ளப் பேரழிவினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவிட அந்நாட்டில் உள்ள கத்தோலிக்க திருச்சபை முன்வந்துள்ளது. வத்திக்கானில் இந்த வார மக்கள் சந்திப்பின் போது நமது பாப்பிரை கூறியது, பகுத்தறிவு என்பது நம்மை நாமே மீண்டும் மீண்டும் படித்தறிந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நம்மை பற்றி என்ன கூறுகிறார் என்பதை உணர்வதாகும் என்றார். வணக்கம், நன்றி. பொதுக்காலம் 31 வார திருப்பலி வாசகங்கள். 30, 10, 20, 22 பொதுக்காலம், 31 ஞாயிறு. சாலமோனின் ஞானம் புத்தகம் அதிகாரம் 11 வசனம் 22 மற்றும் அதிகாரம் 12 வசனம் 2. தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2 திருமுகம் அதிகாரம் 1 வசனம் 11 மற்றும் அதிகாரம் 2 வசனம் 2. லூக்கா எழுதிய நற்செய்தி 19 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. 30, 10, 20, 22 திங்கட்கிழமை. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 4 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 வசனங்கள் 12 முதல் 14 வரை. 1, 11, 20, 22 செவ்வாய்க்கிழமை. அனைத்து புனிதர்கள் பெருவிழா. திருவழிப்பாடு புத்தகம் 7 அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 4 வரை மற்றும் 9 முதல் 14 வரை. யோவானுக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 4 வரை. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 12 வரை. 2, 11, 20, 22 புதன்கிழமை. இறந்த அனைவரின் நினைவு பெருவிழா. முதல் வாசகம் சீராக்கின் ஞானம் புத்தகம் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 9 வரை. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 6 வசனங்கள் 3-9 வரை. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 37-40 வரை. 3, 11, 20, 22 வியாழக்கிழமை. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 வசனங்கள் 3-8 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 வசனங்கள் 1-10 வரை. 4, 11, 20, 22 வெள்ளிக்கிழமை. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 வசனம் 17 மற்றும் அதிகாரம் 4 வசனம் 1. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 வசனங்கள் 1-8 வரை. 5, 11, 20, 22 சனிக்கிழமை. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 வசனங்கள் 10-19 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 வசனங்கள் 9-15 வரை. குறள் 17. நெடுங்கடலும் தன்னீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். குறள் விளக்கம். மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலேயே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் வளம் குன்றி போகும். சிந்தனை. பஞ்சம் தலைவிரித்தாடிய சமயத்தில் மன்னர் ஒருவர்
தன் மக்களின் பசி தீர்க்க ரொட்டிகள் வழங்க தீர்மானித்தார். பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் ரொட்டிகளை மக்கள் எடுத்து கொள்ளலாம். முந்தியவர்கள் தேவைக்கும் அதிகமாக எடுத்து சென்றதால் இயலாதவர்கள் பசியுடனேயே இருந்தனர். ஒரு சிறுமிக்கு கடைசி ரொட்டி கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்டு நடக்க இயலாமல் தனிமையில் இருந்த முதியவரிடம் வந்தாள். ரொட்டியை அவரிடம் கொடுக்க அவர் அதை இரண்டாய் பிட்டு சிறுமிக்கு பாதியை கொடுத்தார். சிறுமிக்கு கிடைத்த அந்த பாதி ரொட்டிக்குள் ஒரு தங்கக்காசு இருந்தது. சிறுமி அதை மன்னரிடம் கொடுத்தாள். அச்சிறுமியின் நேர்மையை எண்ணி வியந்த மன்னர் அவள் பின்னே நடந்து அரண்மனை வாயிலுக்கே வந்துவிட்டார். பின் வானை அன்னார்ந்து பார்த்து, இச்சிறுமியின் பொருட்டாவது இறங்கி மழை தரக்கூடாதா என வேண்டினார். மன்னரின் தோளிலும் தலையிலும் மழை துளிகள் விழத் தொடங்கின. மன்னர் நனைந்து கொண்டே அரண்மனைக்குள் சென்றார். தொடக்க நூலில் ஆபிரகாம் சோதோமுக்காக மன்றாடினார். 10 நீதிமான்கள் இருந்தால் அந்நகரை அழிப்பீரோ என்றதற்கு, அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்ற தேவன் இந்த கதையில் வரும் ஒரு சிறுமியின் பொருட்டு வான்மழையை திறந்து விடுகிறார். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. மூதுரை 10. நெற்பயிர்களுக்கு இறைக்கப்பட்ட தண்ணீர் வாய்க்கால் வழியாக சென்று அருகாமையில் உள்ள புற்களுக்கும் கசிந்து பசுமையை தரும். அதுபோல நீடித்த இவ்வுலகில் நல்லார் ஒருவர் இருப்பாராயின் அவரது நற்குணத்திற்காக பெய்யும் மழை உலகத்தில் உள்ளோர் அனைவருக்கும் பெய்து நன்மை பயக்கும் என்கிறது மூதுரை. நீர்த்துளிகளை அவர் ஆவியாக இழுக்கின்றார், அவற்றை மழையாக வடித்து கொடுக்கின்றார். யோபு 36:27. கடல் நீரை நீராவியாக்குவதும் நீராவியை மழை நீராக மாற்றுவதும் இறைவனின் செயல் என்கிறார் யோபு. மேலும், இதோ அவர் மழையை தடுப்பாரெனில் அனைத்தும் வறண்டு போம், வெளியே அதை வரவிடுவாரெனில் நிலத்தையே மூழ்கடிக்கும். யோபு 12:15. அவரால் தான் நிலம் வறண்டு போவதும் பெருவெள்ளத்தால் அழிந்து போவதும் நிகழும் எனவும் எச்சரிக்கின்றார். எனவே நல்லவர்களாக வாழ்வோம், நலமோடு வாழ்வோம்.